வணக்கம், நான் உங்கள் டாமி, உங்கள் வீடாக கட்டுத்தர யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீடிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங்கில் சேவலும் பெட்டையும் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல தெரிஞ்ச செட்டாக இருக்கணுங்க. அதாவது இந்த சேவல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க சேவல். முதலாவது பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கு, மறுப்பு, இது மாதிரி நான் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேவலோட பங்கு பார்த்திங்கன்னா 40% கண்டிப்பாக இருக்கும். 60% பார்த்திங்கன்னா பொட்டையோட பங்கு தாங்க. இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோடிக்கால் போட்டு எவ்வளோ இருக்குனாலும் இருக்கும். அதே மாதிரி மறுகால் நல்ல மறுகால் பண்ணும். அந்த மாதிரி சேவலாக தான் நான் வந்து தேர்ந்தேன். ஏன்னா அதுதான் கட்டுக்காகும். ஓவர் ஸ்பீடு ரன்னிங்லாம் வந்து கட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த பெட்டையும் பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வச்சு இந்த கருப்பு பெட்டையோட ஜோடால் தான், சாரி ஜோடால் கிடையாது, அதோடய குஞ்சு தான். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா பெருநாடை அதிகபட்சம் ஸ்டாண்டிங், இதோட குஞ்சுங்களும் அது மாதிரி தான் வரும். அந்த மாதிரி நான் வந்து பெட்டையும் சேவலும் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த நம்மகிட்ட சேவலோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் கட்டுதலையில் பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 15 சேவை ரிங்கில் கட்டி கட்டி கிடக்கும். அந்த மாதிரி எல்லாத்துட்டையும் போய் மிதி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு 4 நாள் மட்டும் வந்து சேவலையும் பெட்டையும் ஒட்டுக்கா ஒரு ரிங்கில் ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுருந்தேன். அந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளே ஒரு 7-8 முறை மிதி வாங்கினோம். அது மாதிரி மிதி வாங்குறப்ப, அதாவது இனச்சி அறிக்கை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சேவை அடைகிறப்ப வெளியில் வந்து நம்ம பெட்டையை அவுத்து விட்டோம்னா தான் அதுக்கு தேவையான அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும். இல்லைனா நம்ம வந்து அதுக்கு அந்த தோல் முட்டை விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில கால்சியம் டானிக்லாம் தரணும். அதெல்லாம் செயற்கை முறையில் நம்ம அதெல்லாம் கொடுத்தோம்னா செட் ஆகாது. நம்ம வந்து ஒரு சேவை ஒரு பொட்டை போட்டு குஞ்சு எடுக்கிறதே பார்த்திங்கன்னா, குஞ்சு நல்லா அழுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, வேறு இது எந்த சேவட்டையும் மிதி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 4 நாள் மட்டும் அடைச்சி போட்டு, மற்றபடி சேவலை கயிறில் கட்டிட்டு பெட்டையை ஃப்ரீயாக தான் விட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா கழுவுறுதலும் சரி, அதே போல் வந்து பெட்டை வந்து நல்ல ஆரோக்கியமாக முட்டையை விடும். அதனால வந்து நல்ல முட்டையாக விடும். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 முட்டை விட்டுருக்கு. அந்த 11 முட்டையும் நான் ஒன்றுலேருந்து நம்பர் போட்டு வச்சுக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம செயல்முறை செய்கிறோங்கிறப்ப இதில் எவ்வளோ குஞ்சு பொறிப்பு திறன் இருக்குது. அதாவது 4 நாள் அடைச்சி போட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் மிதி வாங்க விட்றோம், உள்ளேயும் வந்து மிதி வாங்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப குஞ்சு பொறிப்பு திறன் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக 1-11 வரைக்கும் நம்ம முட்டையில் வந்து நம்பர் போட்டுட்டு இதை அடை வைக்கிறோம். ஒரு பெட்டை எப்போ வந்து மிதி வாங்கிலே அடை வைக்கணும்னா, முதல்ல இன்றைக்கி மிதி வாங்கினா இதுலேருந்து 8வது நாள் வந்து பெட்டை வந்து பார்த்திங்கன்னா முட்டை விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 11 நாள் முட்டை விட்டு 11 நாள் அடை போடுக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சும்மா இது வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டையை போட்டு அடை போடுக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போட்டேன். ஆனால் அந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து பார்த்திங்கன்னா பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. இது வந்து வேறு ஒரு இடத்துல அடைப்படுத்ததை வந்து எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம வந்து தனியாக வேணாம். ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் கிடக்கும். இதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம அடை வைக்க போகிறோம். அது இன்றைக்கி நைட்டு, அதாவது இன்றைக்கி 11வது முட்டை விடுது. அன்றைக்கே எங்கே விடுதோ அதே இடத்துலே வந்து நம்ம அடைப்படுதோ, இந்த இடத்துல வச்சுருந்தேன், இதிலே வந்து நான் அடைப்படுக்க வச்சுட்டேன். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிமெண்ட் சட்டியில் வந்து வச்சு நம்ம அடை வைக்கிறதுங்கிறது வந்து முட்டை உடையிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏன் பெரிய ஒரு கூண்டாக போட்டு மண் கொட்டி வைக்கிறேன்னா, இந்த முட்டை இங்கேருந்து அங்கேயும் உருட்டிக்கிட்டே திரியுங்க. அப்படி உருட்டுறப்போ தான் பார்த்திங்கன்னா கருவுறுதலும் சரி, அந்த முட்டைக்கு தேவையான காற்றோட்டமும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் வந்து, அதாவது கொஞ்சம் பெரிய இடத்துல நம்ம வந்து அந்த கூண்டில் அடை வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா முட்டை பொறிப்பு திறன் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. நம்ம 11 முட்டை வச்சுருக்கோம், எவ்வளோ ஹேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீரா கட்டுத்துறை யூடியூப் சேனல் முழுமையான ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.